ஹாய் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரேட்மார்க்கோட அவசியம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ ஒரு பொருளை வந்து ஜென்ட்ரிக்ல சேல்ஸ் பண்ணுறதுக்கும் ட்ரேட்மார்க் வச்சு சேல்ஸ் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் ஸோ நம்ம இப்போ அமேசான் ஆன்லைன் ஆன்லைன் சேலில் இருக்கோம் ஸோ இதில் ஜென்ட்ரிக் டாய்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இதை பாருங்கள் இதை ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்துட்டு இதை கிளிக் பண்ணுற பாருங்கள் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க இந்த சைடில் பாருங்கள் நியூ நியூ த்ரீ ஃப்ரம் ஃப்ரீ டெலிவரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இந்த செல்லரை வந்துட்டு ரெண்டு பேர் டேம்பர் பண்ணியிருக்காங்க உட்காரி அப்புறம் வந்துட்டு டெம்பிள் சிட்டி அப்படிங்கிறவங்க ரெண்டு பேர் வந்து டேம்பர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த செல்லர் வந்து மேக்ஸிமம் ரேட்டை குறைச்சி விற்கிறதுனால அவங்க ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க ஸோ அதுக்கு கீழே வந்து நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா அப்புறம் இரநூத்தி ஐம்பத்தொம்பது ரூபா கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒருவேளை இந்த கீழே இருக்கிற நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா நபர் வந்து நூற்றி தொண்ணூறுரூவா அப்படி கொடுத்தாரு அப்படின்னா கண்டிப்பாக இவர் மேலே வந்துடுவார் இவருக்கு மட்டும்தான் சேல்ஸ் நடக்கும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வந்து ஜென்ரிகில் இருக்குது ஸோ அதனால தான் ட்ரேட்மார்க் ரொம்ப அவசியம் அப்படின்னு நான் சொல்ல வரேன் ஸோ ட்ரேட்மார்க் வச்சிருக்க ஒரு நபரை வந்து டேம்பரிங் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டேம்பரிங் பண்ண முடியும் ஆனால் அவங்க வந்து ஒரு அமேசானுக்கு ஒரு மெயில் அனுப்புனாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டேம்பரிங் பண்ணுற ஆளுக்கு வார்னிங் கொடுப்பாங்க ஸோ வார்னிங் கொடுக்கும் பட்சத்தில் அவங்க அதை டிலீட் பண்ணலை அப்படின்னா அக்கௌண்டே சஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஸோ அந்தளவுக்கு மார்க்குக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஸோ ட்ரேட்மார்க் வச்சுருக்க ஒரு ஆளோட இன்வென்ட்ரியும் பார்க்கலாம் வாங்க ஸோ இப்போ நம்ம மேலே போயிட்டு டாய்ஸ் மட்டும் அடிச்சுக்கலாம் ஸோ இந்த டாயை செலக்ட் பண்ணிக்கலாம் இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தோரு பேர் வந்து இதுக்கு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க இதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இது பார்த்தீங்கன்னா சூப்பர் டாய் ஸ்டோர் அப்படி ஸோ அப்படிங்கிற நேம் தான் இவங்க ட்ரேட்மார்க் எடுத்திருக்காங்க ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டேம்பரிங் பண்ண முடியாது இதை கீழே பார்த்தீங்கன்னா எந்த ஃப்ரீ டெலிவரி அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்து டேம்பரிங் ஆப்ஷனே இதில் இருக்காது ஏன்னா இதை டேம்பர் பண்ண முடியாது அப்படி டேம்பர் பண்ணுறவங்க அக்கௌண்ட் வந்து இவங்க சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் ட்ரேட்மார்க்கில் இன்னொரு விஷயம் இருக்குது ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராடக்டை வாங்க வர்றவங்க இவங்க ஸ்டோருக்குள்ளே போய் விசிட் பண்ணி பார்ப்பாங்க நம்ம இதை கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் இந்த ஸ்டோரில் விசிட் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக அவங்களுக்கு நிறையா டாய்ஸ் வந்து கண்ணுக்கு தென்படும் ஸோ அதையும் வாங்க முயற்சி பண்ணுவாங்க இங்கே பாருங்கள் ஸோ எவ்வளோ டாய்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த டாய்ஸ்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஸ்டோருக்குள்ளே போய் நம்ம என்ன தான் இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறவங்களுக்கு இது சம்மந்தமாக நிறையா டாய்ஸ் கிடைக்கும் அதையும் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த ஒரு டாய் விற்கிறது மட்டும் இல்லாமல் ட்ரேட்மார்க் மூலமாக நம்மளுக்கு வந்து நிறையா டாய் விற்கிது ஆனால் ஜென்ட்ரிகில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா என்ன ஆகும்னு நான் காட்டுறேன் பாருங்கள் ஸோ இது ஜென்ரிக் ப்ராடக்ட்டு பிராண்ட் பாருங்கள் ஜென்ரிக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ஜென்ரிக் நீங்கள் க்ளிக் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரிக்கில் யார் யார் என்னென்ன ப்ராடக்ட் விற்கிறாங்களோ அதுதான் தான் காட்டுமே தவிர அவங்க ஸ்டோருக்குள்ளே போகாது ஸோ சோல்டு பை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அவங்க நேம் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க வேறு ஒன்றும் கொடுத்துருக்க மாட்டாங்க ஸோ ஜென்ரிக் அப்படிங்கிறது அட்ரஸ் இல்லாத ஒரு நபர் ட்ரேட்மார்க் அப்படிங்கிறது ஒரு அட்ரஸ் உள்ள ஒரு ஆள் அதாவது அந்த ஸ்டோருக்கு கடை நேமு லைசன்ஸு ப்ராப்பராக எல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு அர்த்தம் ஜென்ட்ரிக் அப்படிங்கிறவங்க ஒரு விசிட்டர் அதாவது விருந்தாளி மாதிரி வர்றவங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த ஜென்ட்ரிக்ல சேல்ஸ் பண்ணும்போது இவ்வளோ பிரச்சனையும் இருக்கும் ஆனாலும் ஏன் ஜென்ட்ரிக்கை விட்டு வச்சுருக்காங்க அப்படின்னா நீங்கள் சேல்ஸ் பண்ண வரும்போது என்ன லாபம் நட்டம் யாரெல்லாம் வந்து இடையூறு பண்ணுறாங்க காம்படேட்டர் யார் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சேல்ஸ் நல்லா போகும்போது ட்ரேட்மார்க் எடுத்துருவீங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் அமேசான் வந்து ட்ரேட்மார்க் வச்சுருக்காங்க ஸோ என்ன கேட்டிங்கன்னா ட்ரேட்மார்க் எடுத்து சேல்ஸ் பண்ணுங்கள் ஜென்ட்ரிகில் ஃபஸ்ட்டு சேல்ஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்சதுக்கப்புறம் ட்ரேட் மார்க்கில் சேல்ஸ் பண்ணுங்கள் ட்ரேட் மார்க்கில் சேல்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னா உங்களோட ஒரு பொருள் மட்டும் இல்லை நீங்கள் லிஸ்டிங் பண்ணுற எல்லா பொருளையும் வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஸோ நீங்கள் வந்து ட்ரேட் மார்க் எடுக்கிறது ரொம்ப நல்லது ஸோ ட்ரேட் மார்க்குங்கிறது இவ்வளோ தான் ஸோ பார்த்து நீங்கள் ட்ரேட் மார்க் எடுத்து நீங்கள் பண்ணிக்கோங்க ட்ரேட்மார்க்கு வந்து ஏழாயிரத்தி எண்ணூறுரூவா கிட்டே வருது ஸோ நீங்கள் உங்களோட லாபம் எவ்வளோ அதை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லைனா அது வரைக்கும் நீங்கள் ஜென்ட்ரிக்லேயே சேல்ஸ் பண்ணலாம் ஆனால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க தேங்க்ஸ்